கொரோனாவுக்கு எதிரான நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே இணையதளத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பல்வேறு காரணத்துக்காக பயன்படுத்துறோம். வங்கியில நம்முடைய அக்கௌண்ட்டை செக் பண்றதுக்கு, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு எல்லாம் கூட நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஈவன் வெப்மினார் இல்லாட்டி இது வகுப்புகள் கூட இப்போ ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இதே இணையதளத்துல திருடர்களும் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இணையதள திருடர்கள் உங்களுக்கு வேலையை வாங்கி தர்றோம், இல்ல உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்குது, இல்லாட்டி நம்ம சேரிட்டி பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரைவேட் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு பணத்தை திடீருவாங்க. எந்த வங்கியில இருந்தும் உங்களுடைய வங்கி அக்கௌண்ட் நம்பர், பின்கோடு நம்பர், சிவிவி நம்பர், ஓடிபி நம்பர் இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறான் அப்படின்னா அவனுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம், வங்கி இல்லைன்னு அர்த்தம். அவன்கிட்ட அதெல்லாம் கொடுக்காதீங்க. இதே மாதிரி போலியா ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி அவர் அரசாங்க அதிகாரி இல்லாட்டி ஒரு ராணுவ அதிகாரி, போலீஸ் அதிகாரின்னு சொல்லி உங்களை அழைத்து உங்களுடைய இருந்து உங்களுக்கு லோன் வாங்கி தர்றோம், இல்லாட்டி நம்ம உதவி செய்யும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆசாமிகள்ட்டையும் நீங்க தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இந்த இணையதளத்துல நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அதே வேளையில முகக்கவசம் அணிந்து கைகளையும் அடிக்கடி சோப்பால கழுவி உங்களுடைய சோசியல் டிஸ்டன்சிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுலேயும் பாதுகாப்பாக இருங்க.